ஹலோ, வெல்கம் டு கலா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் புதினா சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போங்க. மின்ட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மின்ட் புலாவுன்னு கூட சொல்லலாம். இதுக்கு நான் இப்போ முதல்ல வந்துங்க, நான் வந்து ஒரு உலக்க அரிசி வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். 200 கிராம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாஸ்மதி ரைஸு. இதை நம்ம ஒரு 20 நிமிஷம் வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சிடலாம். அப்போனா தான் சாதம் நல்லா உதிரியாக பூ போல் வரும். இப்போ இதுக்கு நம்ம நல்லா ஊறிச்சுங்க, 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து நம்ம 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அவிய வச்சிடலாம் சாதத்தை. இந்த மாதிரி நம்ம வந்து இன்னொரு தனியாக ஒரு சட்டியில் போட்டு அவிய வச்சோம்னாங்க, குக்கரில் வந்து அடியில் வந்து சாதம் ரொம்ப அதிகமாக ஒட்டாமல் இருக்கும். அதனால் நான் வந்து இன்னொரு சட்டியில் போட்டே வந்து சாதத்தை அவிய வைக்கிறேன். எப்பயுமே நம்ம சாதம்லாம் குக்கரில் வைப்போம்ல, அது மாதிரியே இந்த பாஸ்மதி ரைஸையும் வச்சு நான் இப்போ எடுத்துக்க போகிறேன். ஒரு சவுண்ட் வந்துங்க, நான் வந்து கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன் சாதத்தை. இப்போ இதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் வந்து அரைச்சிக்கிறலாம். அது கொஞ்சம் புதினா இலை, சின்ன வெங்காயம், கொஞ்சம் 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டு இருக்கேன். புதினா இலை 1 கப் இருந்தால் போதும். இந்த மாதிரி இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிறங்க. நீங்கள் இதை புதினா வந்து ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே அரைச்சி வச்சிடாதீங்க, கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இதை வந்து அரைச்சிருங்க, சைமல்டேனியஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சாதம் வந்து வெந்துருச்சுங்க நல்லா. ஊற வச்சாலே போதுங்க பாஸ்மதி ரைஸை, சாதம் நல்லா உதிரி உதிரியாக வரும். அதை வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதை நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் வந்து ஆற வச்சிடலாம் இந்த சாதத்தை. நீங்கள் வேணால் இன்னொரு பவுலில் கொட்டி கூட வந்து இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து குக்கரில் வந்து திரும்ப வந்து ஒரு எண்ணெய் 3 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். நெய் வந்து ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். வெறும் நெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து எண்ணெய் நெய்யும் கலந்து தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறங்க ஒரே ஒரு பேலீஃப் போட்டுக்கலாம், 3 ஏலக்காய், அப்புறமேட்டு வந்து 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக முந்திரி வந்து ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா வேண்டாம். இதெல்லாம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே வருங்க, இல்லைன்னா கறியும் சீக்கிரமாக முந்திரி பருப்பெல்லாம். இப்போ நல்லா ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருட்டுங்க, ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்க வேண்டாம். ஓரளவு கொஞ்சமாக ஒரு ஷைனிங்காக வர வரைக்கும் வதக்குனிங்கன்னா போதும். இப்போ இதில் வந்து 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம் அதில். இதுவும் போட்டு நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த புதினா மிக்சர் இதோடு ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து புதினா அரைச்சாதாங்க இந்த புலாவுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். அதனால் கொஞ்சம் சின்ன வெங்காயமே சேர்த்து அரைச்சிருங்க புதினா அரைக்கும்போது. புதினா பேஸ்ட்டும் கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம வந்து இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடலாம். நார்மலாக ஒரு உலக்க அரிசி இருந்ததுன்னா வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் உப்பு போட்டிங்கன்னா போதும். இல்லைன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்குங்க. பிகினர்ஸ் எப்பயுமே உப்பு போடுறதுல தான் ரொம்ப மிஸ்டேக்கே பண்ணுவாங்க. ஸோ உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம அந்த வடித்து ஆற வச்சுருக்கோம்ல சாதம், அதாவது குக்கரில் வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல சாதம், அதை வந்து இதோட போட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட வேண்டியதாங்க. சாதம் நல்லா உடையாமல் ஓரத்துலேயே கொடுத்து கொடுத்து கிண்டி விடுங்க. கரெக்டாக 2 டம்ளர் தண்ணி வச்சிங்கனாங்க, நீங்கள் வந்து 1 கப் பாஸ்மதி ரைஸுக்குங்க, நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 2 டம்ளர் தண்ணி வைங்க. வச்சிங்கன்னா சாதம் கட்டாயமாக குழையாது. நீங்கள் வந்து ஊற வச்சுருக்கணும், ஆனால் பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருங்க. குழையவே குழையாது, நல்லா நீள் நீளமாக இருக்கும். நல்லா எல்லா சைடும் மசாலா எல்லாம் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. மெதுவாக ஓரமாக கொடுத்து கொடுத்து கிண்டுங்க. நடுவில் போட்டு கிண்டிங்கன்னா அப்படியே சாதம் உடையிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம். நான் இதில் கொஞ்சம் கூட மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ணலைங்க. அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த க்ரீன் கலர் வந்து அப்படியே கிடைக்கும். இந்த புதினா சாதத்தோட க்ரீன் கலர் அப்படியே கிடைக்குன்றதுனால நான் மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ணல. கடைசியாக 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டுருங்க. சப்போஸ் இப்போ உங்களுக்கு உப்பு பத்தாத மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. உப்பு கொஞ்சம் பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா லெமன் ஜூஸோடய கலக்கி அதோட போட்டு கிண்டிடுங்க. இப்போ ஃபைன்லாங்க, கொஞ்சமாக பெப்பர் பவுடர் மட்டும் தூவிக்கிறேன். ஒரு
அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் மட்டும் தூவிக்கிறேன். இப்போ கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ளேவர் காட்டி கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிண்டிடலாம். இதை கிண்டிட்டுங்க ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம வந்து லிட்டு போட்டு வெயிட் எதுவும் போடாமல் நல்லா குறைச்சி வச்சு தீய வச்சுருப்போம். அப்படின்னா வந்து புதினோட ஃப்ளேவர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரைஸில் வந்து இறங்கிடும். 2 நிமிஷம் நல்லா குறைச்ச தீலே வச்சுக்கோங்க, ஃபுல்லாக ஹையில் வச்சிடாதீங்க, அப்புறம் அடி பிடிச்சிரும். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லோரும் செஞ்சு பாருங்கள், பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க, இது உடம்புக்கு கூட ரொம்ப நல்லது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை. தேங்க்யூ.